காரைக்காலில் தனத்தத்திற்கு மகளாக பிறக்கிறாங்க புனிதவதி. சின்ன வயசுலேருந்தே புனிதவதி சிவன் மேலே ஆழ்ந்த பக்தி கொண்டவர். சிவனடியர்களுக்கு இன்முகத்தோடு உணவும் படிப்பார். பரமத்தத்தனுங்கிற வணிகருக்கு புனிதவதியை திருமணம் செய்து வச்சு அவங்க ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனாலே பக்கத்திலேயே ஒரு வணிகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து அங்கேயே தங்க சொல்கிறாங்க. பரமத்தத்தன் தனக்கு பரிசாக கிடைத்த இரண்டு மாங்கனிகளை வேலையாட்கள் மூலமாக வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறார். அன்று ஒரு சிவனடியர் புனிதவதி வீட்டுக்கு உணவு இருந்து வர்றாரு. அவருக்கு தயிர் சாதமும் கணவர் கொடுத்த மாங்கனிலேருந்து ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. மதிய உணவுக்கு கணவர் வரும்போது மற்றொரு கனியை எடுத்து வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நான் கொடுத்த இன்னொரு மாங்கனியையும் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பூஜை அறைக்குள்ள போயிட்டு இறைவனை நினைச்சு துதிப்பாடுறாங்க. கையில் ஒரு மாங்கனி கிடைக்குது, அதை கொண்டாந்து கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க பரமதத்தன்கிட்ட. இது முன்பு சாப்பிட்ட கனியை விட தேவாமிரதமாக இருக்குது. ஒரே மரத்தில் இரண்டு கனிகள் எப்படி வித்தியாசமாக இருக்கும், இது ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புனிதவதி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட பரமதத்தன் இறைவனாவது கனியை கொடுக்கறதாவது ஏன் முன்னாடி இன்னொரு கனியை வர வச்சு காமின்னு கேட்குறாரு. புனிதவதி கணவர் முன்னாடி இறைவனை நினைச்சு துதிப்பாடுறாங்க, ஒரு மாங்கனி கிடைக்குது, அதை கணவர் கையில் கொடுக்குறாங்க. பரமதத்தன் அது கையில் வாங்கின உடனே டக்குன்னு மறைஞ்சிருது. உடனே பரமத்தத்தன் நினைக்கிறாரு, தன்னோட மனைவி தெய்வாம்சம் பொருந்தியவள், வணங்குறதுக்கு உரியவள், இவளை விட்டு நம்ம விலகி போகணும் அப்படின்னு நினச்சி விலகி போகிறாரு. அங்கேருந்து கடல் கடந்து போய் வணிகம் செய்கிறாரு. பொன் பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு. அங்கே செல்வந்தரோட ஒரு பொண்ணை திருமணம் செய்துக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு புனிதவதினு பேர் வைக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட புனிதவதியோட உறவினர்கள் அவங்கள கூட்டிக்கிட்டு அங்கே வராங்க. புனிதவதியை பார்த்த உடனே பரமத்தத்தன் தன்னோட மனைவி குழந்தைகளோட புனிதவதி காலில் விழுந்து வணங்கி எழுந்திருச்சு, உம்முடைய அருளால் நாங்கள் எந்த குறையுமின்றி இன்புற்று வாழியும், உம்முடைய பெயரையே எனது குழந்தைக்கு புனிதவதினு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நின்றுட்டு இருக்கவங்கள பார்த்து, இவங்க சாதாரண பெண்மணி கிடையாது, இவங்க ஒரு தெய்வ பிறவி, இவங்கள மனைவியாக கொண்டு நான் வாழ்கிறது ஒரு அபச்சாரம், அதனால தான் நான் விலகி வந்தேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு நீங்களும் இவங்க காலில் விழுந்து வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட புனிதவதியார் கணவன் தன் காலில் விழுந்ததை நினச்சி வேதனைப்பட்டு இறைவனை நோக்கி, இனி இந்த உடலால் பயனில்லை, எனக்கு பேய் உருக்குடு அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. பேய் உருவை பெற்ற அம்மையார் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை ஆகிய பதிகங்களை பாடிட்டு கைலாய மலையை நோக்கி போகிறாங்க. கைலாய மலையை அடைந்ததும் இறைவன் இருக்கும் இந்த மலையில் கால் பதித்து நடப்பதா அப்படின்னு நினச்சி தன்னோட தலையால் தலைகீழாக நடந்து போகிறாங்க. இதை பார்த்த உமையம்மை, தலையால் நடந்து வரும் இந்த எலும்பு உருவின் பக்தி தான் என்ன அப்படின்னு மெய் சிலிர்த்து போய் இறைவன்கிட்ட கேட்குறாங்க. அவர் நமது அம்மை அப்படின்னு சொல்கிறாரு இறைவன். புனிதவதியார் அருகில் வந்ததும் அம்மா என்றழைத்து அமருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இறைவன். புனிதவதியாரோ அப்பா என்றழைத்து இறைவனோட காலில் விழுந்து வணங்குறாங்க. இறைவன் புனிதவதியாரை பார்த்து, அம்மையே உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேளுங்கன்னு சொல்கிறாரு. அம்மையார் கேட்குறாங்க, அப்பனே என்றும் இரவாத அன்பும் மீண்டு பிறவாத அருளும் வேண்டும், பிறந்தால் உன் திருவடி மறவாத அருளும் வேண்டும், இன்னும் வேண்டும் மகிழ்ந்து நான் பாடி அறவாணி ஆடும்போது உன் திருவடியின் கீழ் நான் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வாறே அருள் புரிகிறார் இறைவன். திருவாலங்காட்டுக்கு செல், அங்கே நான் ஊர்த்துவ தாண்டவம் செய்கிறேன், அங்கே சென்று நீ என்னை பாடுவாயாக அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. திருவாலங்காட்டுக்கு அம்மையாரும் வந்து பாடுறாங்க, இறைவனும் ஆடுறாங்க. என்றென்றைக்கும் அம்மையார் கேட்டபடி தன்னோட திருவடியின் கீழ் இருக்க அம்மையாருக்கு அருள் புரிகிறார் இறைவன். அம்மையாரோட புகழை உலகத்தோர்க்கு எடுத்து சொல்கிறதுக்காக இறைவனே துறவி போல வந்து உணவு கேட்குறார்.